Hi, hello, welcome friends. Welcome back to Tamil Fans Club channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நிர்பே வத்வா. அதாவது இவர் யாருன்னா மகாபாரதம் சீரியலில் துச்சாதனன் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் தான். அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட ரியல் நேம் என்னென்னா நிர்பே வத்வா. இவரோட டேட் ஆஃப் பர்த் 28 செப்டம்பர் 1987. கரண்ட்லி அவருக்கு என்ன ஏஜ்னா 32. இவரோட ப்ரொஃபஷன் என்னன்னா ஆக்டர், அப்புறம் மாடல். இவரோட பர்த் பிளேஸ் எங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். அடுத்து இவரோட ஹைட் அப்புறம் வெயிட் என்னன்னு பார்க்கலாம். இவரோட ஹைட் என்னென்னா 190 சென்டிமீட்டர், அப்புறம் வெயிட் 88 கேஜி. இவர் ரிலீஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து. அப்புறம் இவரோட ஜோடியாக் சைன் அதாவது பேர்த் சைன் லிப்ரா. இவரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னென்னா மேரீடு. அப்புறம் இவரோட ஹாபீஸ் என்னன்னு பார்க்கலாமா. இவருக்கு என்ன ஹாபீஸ்னால் ஸ்விம்மிங், அப்புறம் ஒர்க் அவுட். ஏன்னா இவரோட ஃபிட்னஸ் ஃப்ரீக். அடுத்து இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இவர் எங்கே ஸ்கூல் படித்தார்னா சென்ட் எட்மண்ட் ஸ்கூல், ஜெய்ப்பூர். அடுத்து இவர் எங்கே காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கலாம். இவர் எங்கே காலேஜ் படித்தார்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான், அங்கே இவர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவரோட அப்பா பேர் சந்தீப் வத்வா. அடுத்து இவங்களோட அம்மா பேர் என்னன்னா ஹிந்து வத்வா. அப்புறம் இவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு. பிரதர் பேர் என்னன்னா கௌரவ் வத்வா. இவரோட பிரதர் இருக்கார் பார்த்தீங்களா கௌரவ் வத்வா, இவரும் ஒரு ஆக்டர் தான். அப்புறம் இவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா 2011. இவரோட ஒய்ஃப் நேம் என்னன்னா ப்ரீத்தி வத்வா. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவரோட பொண்ணு பேர் என்னென்னா லத்தீனி வத்வா. அடுத்து இவர் நடித்த டிவி ஷோஸ் எந்தெந்த வருஷம் எந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவரோட ஃபஸ்ட்டு டிவி ஷோ என்னன்னு சொன்னால் நீங்களே சாக்காவீங்க. ஏன்னா இவர் 2013 மகாபாரதம், இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு டிவி ஷோங்க. ஆனால் இதில் அவர் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருப்பாருங்க. அடுத்து 2015 பாரத் கா வீர் புத்ரா, இதில் ஹாக்கிம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2015 சங்கட் மோச்சன் மகாபலி ஹனுமான், இதில் இவர் தான் ஹனுமானாக நடிச்சிருப்பார். அதாவது இந்த சீரியலில் மெயின் லீட் ரோலே இது இந்த ஹனுமான் கேரக்டர் தான், அதாவது ஹீரோனே சொல்லலாம். அதில் இவர் தான் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2017 தெனாலிராமன், இதில் பெகல்வான் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அடுத்து 2017 பார்ட்னர்ஸ் ட்ரபுள் ஹோ கஹி டபுள் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும், அதே 2017 மகா காளி அந்த் ஹி ஹாரம் ஹே, இந்த சீரியலில் மகிஷாசுரன், இது ஒரு நெகட்டிவ் ரோல். அதே மாதிரி இந்த சீரியலில் சௌரவ் ராஜ் ஜெயின், அப்புறம் பூஜா சர்மா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அதே 2017 பரமாவதா ஸ்ரீ கிருஷ்ணா, இதில் கால்யவான் அப்படிங்கிற நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் 2018 விக்னகர்த்தா கணேஷ், இந்த சீரியல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த சீரியல் நம்ம தமிழில் டப்பிங் பண்ணி சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க விநாயகர் அப்படின்னு. இதில் மகிஷாசுரா அதே நெகட்டிவ் ரோல் தான் இதுலேயும் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் 2018 கருமபால் டாட்டா சனி, இதில் ஹனுமான் கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ இது கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். லாஸ்ட்டாக இப்போ இவர் கரண்ட்லி எதில் நடிச்சிருக்காருன்னா ககாட் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோவில் நடிச்சிட்ருக்கிறாரு. அடுத்து இவர் நடித்த மூவிஸ் என்னன்னு பார்க்கலாம். இவர் 2014 ரிலீஸ் ஆன மெயின் ஹார் மிஸ்டர் ரைட் அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிச்சிருப்பார். அடுத்து இவருக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸ் ஒரு சில இதாக பார்க்கலாம். அதாவது இவருக்கு ஃபேவரட் கலர் எதுனா ரெட் கலர். அப்புறம் இவரோட ஃபேவரட் ஆக்டர்னால் கண்டிப்பாக சல்மான் கான். இது நிறையா பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் இவரை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுவும் அந்த சங்கட் மோச்சன் மகாபலி ஹனுமான் ஹனுமானாக நடிச்சிருப்பார் பாருங்கள், வேறு லெவலில் அவருங்க. அந்தளவுக்கு ஃபிட்னஸ் ஃப்ரீக் இவர். இவர் 2004 நடந்த டெசர்ட் அண்ட் அவார்ட்ஸ், இதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இதில் அவர் மிஸ்டர் டீனேஜர் அப்படிங்கிற டைட்டில் வின் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு சோசியல் ஒர்க்கர். இவர் ஜெய்ப்பூரில் என்ஜிஓ அதில் மெம்பராகவும் இருக்கிறாரு. இவர் நிறையா சோசியல் ஒர்க்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கிறாராம்.
அடுத்து இவரை பற்றி ஒரு சில வார்த்தை நான் சொல்லணுங்க கண்டிப்பாக. அதாவது நிர்பே வத்வா, இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுறான், இவ்வளோ டிவி ஷோஸ்லாம் நடிச்சிருக்கிறாரு. இன்னதான் இவர் நிறையா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலும் ஒரு சில டிவி ஷோல் தான் இவர் லீட் ரோல், அதாவது ஹீரோ அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவருக்கு ஃபாலோவர்ஸோ இல்லை சப்போர்ட்டர்ஸோ அந்தளவுக்கு கிடையவே கிடையாதுங்க. நேத்தராக பார்த்தேன், இவருக்கு இன்னை வரைக்கும் இத்தனை டிவி ஷோ நடித்தோம், வெறும் 40K ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுவே இப்போலாம் ஒரு சின்ன ரோலில் ஒரு ரெண்டு பசங்க பண்ணால் கூட அவங்களுக்குலாம் 1 lakh சப்போர்ட்டர்ஸாச்சும் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ரொம்பவே கம்மி. அதனால தான் நான் நேற்றுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் நாம் இந்த வீடியோ பார்த்த நிர்பே வத்வா அவரை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.